எண்ணிக்கை கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இன்றைக்கி மத்திய கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நம்ம வந்து பல்வேறு கடன்கள் வழங்கி வந்துட்டுருக்கோம். அதில் குறிப்பாக அடையாளமாக 23 நபர்களுக்கு 49.3 லட்சம் கடன்கள், சுயஉதவி கடனாக இருக்கட்டும் இல்லையா, சிறுதொழில் கடனாக இருக்கட்டும், நாட்டுப்புற கலைஞர் கடன் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த மத்திய இது வரலாற்று சிறப்புமிக்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இந்த ஆண்டுக்கான இலக்கு அனைத்து வகையான கடன்கள், வேளாண் கடன் தனியாக சொல்லிடுறேங்க, வேளாண் கடனுக்கான இலக்கு 780 கோடி ரூபா. அது இப்போ வந்து இனிமேல் தான் அது ஸ்டார்ட் ஆகும். அதில் இதுவரைக்கும் 6872 நபர்களுக்கு 79.1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. பட் கூட்டுறவுங்கிறது வேளாண் கடன் மட்டுமல்ல, நம்ம 26 வகையான கடன்கள் வந்து இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் 4193.99 கோடி ரூபாய் வந்து இலக்கு நிர்ணயித்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதை சுமார் 1100 கோடி, அந்த இலக்கை முழுமையாக அவங்க எழுதியிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க வந்து 1084.21 கோடி ரூபாய் 96452 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு மூலமாக நாட்டுறவுங்கிறது ஒரு ஸ்லோகன் மட்டும் இல்லை, ஒரு சொல் மட்டும் இல்லை. கூட்டுறவு மூலமாக நம்ம பல் வகையான கடன்கள் கொடுக்கும் பொழுது அதுவும் விளிம்பு நிலையில் மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப ஒரு நியாயமான வட்டியில் கடன் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டாக பொருளாதார ரீதியில் ஒரு மிக முக்கிய முதுகெடும்பாக இது திகழ்கிறது. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயம்புத்தூர் கூட்டுறவு வங்கியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு இங்கே இருக்க அனைத்து அதிகாரிகள், எம்டியாக இருக்கட்டும், எம்டி இன்சார்ஜாக இருக்கட்டும் இல்லையா, ஜேஆர் கோஆப்ரேட்டிவாக இருக்கட்டும் இல்லையா, வங்கியோட ஒவ்வொரு கிளை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முத்தாய்ப்பாக நம்மளோட பயனாளிகளை நம்பி நாங்கள் இருக்கோம், எங்களை நம்பி பயனாளிகள், மாநில அரசை நம்பி பயனாளிகள் இருக்காங்க. பயனாளிகள் இந்த மாதிரி ஒழுங்காக இந்த கடனை வாங்கி அதை பொருளாதார ரீதியில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி அதை திருப்பி கொடுக்கும் பொழுது திரும்பி அவர்களுக்கே கூடுதல் கடன் கொடுக்க வழிவகை செய்கிறது. அதற்கு பயனாளிகளுக்கு என்னோட முதற்கண் நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.